ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। इनकी नम पाकर श्लोकम பாகவதம் முதல் காண்டம், பாகவதம் முதல் காண்டம், இரண்டாவது அத்தியாயம், ஆறாவது ஸ்லோகம். பாகவதம் முதல் காண்டம், இரண்டாவது அத்தியாயம், ஆறாவது ஸ்லோகம். சவை பும்சாம் பரோ தர்மோ यदो भक्तिर अदोक्षजे अगैतुकीय प्रतिहता ययात्मा सुप्रसीदति। மொழிபெயர்ப்பும் பொருளையும் வணங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். கூட சொல்லுங்க. ச அந்த வை நிச்சயமாக பும்சாம் மனித வர்க்கத்திற்காக பர உயர்ந்த தர்ம தொழில் எதனால் பக்தி பக்தி தொண்டு அதோக்ஷஜே பரம புருஷருக்கு அகைத்துக்கி அகாரணமான அப்ரதிஹதா இடைவிடாத யயா எதனால் ஆத்மா ஆத்மா சுப்ரசீததி பூரண திருப்தி அடைந்து. மொழிபெயர்ப்பு கூட சொல்லுங்க. எதனால் மனிதன் பரமபுருஷரின் உன்னதமான பக்தி தொண்டை பெற முடியுமோ அதுவே மனித வர்க்கம் முழுமைக்கும் தர்மமாகும். ஆத்மாவை பூரண திருப்திப்படுத்துவதற்கு இத்தகைய பக்தி தொண்டு உள்நோக்கம் இல்லாததாகவும் இடையறாததாகவும் இருக்க வேண்டும். பொருளுரை. இக்கூற்றில் ஸ்ரீ சூத கோஸ்வாமி நைமிஷாரண்ய முனிவர்களின் முதல் கேள்விக்கு பதிலளிக்கிறார். இழிவடைந்த நிலையிலுள்ள பொதுமக்கள் சுலபமாக பின்பற்றுவதற்காக வேத சாஸ்திரங்கள் முழுவதையும் சுருக்கி அவற்றின் சாராம்சத்தை மட்டும் வழங்குமாறு முனிவர்கள் அவரை கேட்டுக்கொண்டனர். வேதங்கள் இருவகையான உத்தியோகங்களை மனிதனுக்கு நியமித்துள்ளன. ஒன்று புலனின்பம் அல்லது பிரவிருத்தி மார்க்கம் என்றும் மற்றது துறவரம் அல்லது நிவிருத்தி மார்க்கம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இன்பம் நுகரும் பாதை தாழ்ந்ததும் உயர் நோக்கத்திற்காக தியாகம் செய்யும் பாதை உயர்ந்ததும் ஆகும். ஜீவராசிகளின் பௌதீக வாழ்வு உண்மையான வாழ்விற்கு நேர் எதிராக உள்ளது. உண்மையான வாழ்வென்பது ஆன்மீக வாழ்வை அல்லது நித்தியமான ஆனந்தமும் பூரண அறிவும் கொண்ட பிரம்மபூத வாழ்வை குறிப்பதாகும். பௌதீக வாழ்வு தற்காலிகமானதும் மாயையானதும் துன்பங்கள் நிறைந்ததும் ஆகும். அதில் சந்தோஷம் துளியும் இல்லை. துன்பங்களை போக்கிக் கொள்வதற்கான பயனற்ற முயற்சிதான் அதில் உள்ளது. மேலும் துன்பங்களிலிருந்து தற்காலிகமாக விடுபட்டுள்ள நிலை மகிழ்ச்சி என்று பொய்யாக அழைக்கப்படுகிறது. எனவே நிலையற்றதும் துன்பம் நிறைந்ததும் மாயையானதுமான பௌதீக இன்பத்தை அடைவதற்குரிய முன்னேற்ற பாதை தாழ்வானது ஆகும். ஆனால் ஒருவரை நித்தியமான ஆனந்தமும் பூரண அறிவும் கொண்ட வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்லும் பகவானின் பக்தி தொண்டு மிகச்சிறந்த தொழில் என்று அழைக்கப்படுகிறது. சில சமயங்களில் இது தாழ்ந்த குணத்துடன் கலந்துவிடும் பொழுது அசுத்தமாகி விடுகிறது. உதாரணமாக ஜட லாபத்துக்காக பக்தி தொண்டை மேற்கொள்வது என்பது துறவு பாதையின் முன்னேற்றத்தில் நிச்சயமாக ஒரு தடையாகும். பௌதீக வாழ்வில் கிடைக்கும் இன்பத்தை விட முடிவான நன்மைக்காக துறவரத்தை அல்லது தியாகத்தை மேற்கொள்வது நிச்சயமாக ஒரு சிறந்த தொழிலாகும். இத்தகைய இன்பம் துய்க்கும் முறை நோயின் அறிகுறிகளை மிகைப்படுத்தி நோயுற்ற காலத்தையும் அதிகரிக்கிறது. எனவே பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதாவது பௌதீக இன்பத்திற்குரிய மிகச்சிறிய ஆசையும் அதில் இருக்கக்கூடாது. ஆகவே ஒருவர் எவ்விதமான தேவையற்ற விருப்பமோ பலன் கருதும் செயலோ அல்லது தத்துவ கற்பனையோ இல்லாமல் பகவானின் பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மட்டுமே ஒருவரை பகவானுடைய தொண்டில் கிடைக்கும் நிலையான திருப்தியை நோக்கி அழைத்துச் செல்லும். நாம் வேண்டுமென்றே தர்மம் என்ற சொல்லை தொழில் என்று குறிப்பிட்டுள்ளோம். ஏனெனில் தர்மம் என்ற சொல்லின் அடிப்படையான பொருள் ஒருவரது வாழ்வை பராமரிப்பது என்பதாகும். ஒரு ஜீவராசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தனக்குள்ள நித்தியமான உறவுக்கேற்ப தனது செயல்களை அமைத்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் ஜீவராசியின் வாழ்வு பாதுகாக்கப்படுகிறது. கிருஷ்ணர் ஜீவராசிகளின் வாழ்வுக்கு மையமாக விளங்குகிறார். அவர் எல்லா கவர்ச்சிகளையும் கொண்டவர் ஆவார். மற்றெல்லா நித்திய ஜீவராசிகளுக்கு இடையில் அவர் மிகச்சிறந்த நித்திய வடிவை கொண்டவர் ஆவார். ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதன் நித்தியமான வடிவம் அல்லது உருவம் ஒன்று உள்ளது. இந்த உருவம் ஆன்மீக உலகில் இருக்கிறது. கிருஷ்ணரே பூரண முழுமையாவார். மற்ற அனைத்தும் அவரது பின்ன பகுதிகளே ஆகும். பகவானுக்கும் ஜீவனுக்கும் உள்ள உறவு ஆண்டான் அடிமை உறவாகும். இந்த உறவு தெய்வீகமானதும் பௌதீக வாழ்வில் நமக்குள்ள அனுபவத்திலிருந்து முற்றிலும் வேறானதும் ஆகும். பகவானுக்கும் தொண்டனுக்கும் இடையிலுள்ள இந்த உறவே பேரின்பம் அளிக்கக்கூடிய நெருங்கிய உறவாகும். தனது பக்தி தொண்டு முன்னேற்றமடையும் வேளையில் இதை ஒருவரால் உணர முடியும். தற்போதைய பந்தப்பட்ட நிலையிலுள்ள பௌதீக வாழ்விலும் கூட அனைவரும் பகவானுடைய அந்த உன்னத அன்பு தொண்டில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். அது படிப்படியாக ஒருவருக்கு உண்மையான வாழ்விற்குரிய வழியை காட்டி பூரணமாக திருப்திப்படுத்துகிறது. नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते जयपताय स्वामिनितनामिने नमाचार्य पादाय निताय कृपप्रदायने गौरगदामदाय नहरग्रामधारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनितनामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. இது பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி கலியுகம் முடிஞ்சு ஆரம்பிக்கிற சமயத்தில் நைமிஷாரண்யம் அப்படிங்கிற புனிதமான இடத்துல பிரபுபாதர் புனிதமான இடம் நைமிஷாரண்யம் ஒரு புனிதமான இடம், இன்னொரு இடம் பிரயாகை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 2 இடங்களை பிரபுபாதர் ரொம்ப புனிதமான இடம்னு இந்தியாவில் சொல்கிறாரு. ஸோ அதில் நைமிஷாரண்யத்தில் முனிவர்கள் எல்லாமே ஒன்று கூடி இந்த கலியுகத்தோட தாக்கத்தை குறைக்கணும், ஏன்னா இந்த கலியுகம் முழுக்க ஜனங்களுக்கு பாதிப்புகளை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால எல்லா முனிவர் ரிஷிகளும் ஒன்று கூடி அவங்க ஒரு பெரிய யாகம் பண்ணுறாங்க. ஸோ அந்த யாகம் பண்ணும்போது சூத கோஸ்வாமி அவர்கிட்ட ஆக்சுவலாக அந்த யாகம் ஷௌனக ரிஷி அவரோட தலைமையில் நடக்குது. அந்த ஷௌனக ரிஷி தலைமையில் நடக்கிறப்ப அவங்க சூத கோஸ்வாமிகிட்ட அவங்க கேட்குறாங்க. அந்த கேள்விக்கான பதிலாக தான் சூத கோஸ்வாமி இந்த ஸ்லோகம் சொல்கிறார். சரிங்களா? இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நம்மளோட வாழ்க்கையோட முக்கியமான நோக்கம் அல்லது குறிக்கோள் எல்லாருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சந்தோஷமாக இருக்கிறது, பூரண திருப்தியாக இருக்குது. சரிங்களா? சந்தோஷமாக இருக்கிறது அல்லது திருப்தியாக இருக்குது. நீங்கள் என்ன தான் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலுமே நமக்கு இந்த ரெண்டு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை முழுமையே அடையாது. சரிங்களா? ஆனால் இப்போ திருப்தி எனக்கு வேணும் அப்படின்னு எல்லோரும் விருப்பப்படுறோம்னா திருப்தி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே சூத கோஸ்வாமி சொல்கிறார். சொல்லிட்டார், எப்போ பூரண திருப்தி வரும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, முதல்ல மனித வர்க்கத்திற்கான உயர்ந்த தர்மத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். உயர்ந்த தர்மம் பரோ தர்மங்கிறது மிக உயர்ந்த தர்மம். சரிங்களா? அதை கடைபிடிக்கணும் ஒன்று. அடுத்தது, அந்த தர்மத்தை நம்ம எப்படி கடைபிடிக்கணும்னா, அகைத்துக்கி அப்ரதிஹதா, உள்நோக்கம் இல்லாததாகவும் இடையராததாகவும் இருக்கணும், தொடர்ச்சியாகவும் இருக்கணும் அப்படினு சொல்லி சொல்றார். சோ மனித வர்க்கத்தோட தர்மம் ஒன்னு கடைபிடிக்கணும். ஆனா அந்த தர்மத்தையும் எப்படி கடைபிடிக்கணும் அப்படினா அந்த தர்மத்துக்கு உள்நோக்கம் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது, அதே சமயத்துல அதை தொடர்ச்சியா பண்ணணும். இதுதான் சூத கோஸ்வாமி அவர் சொல்ற விளக்கம். சரிங்களா? அப்ப மட்டும்தான் அந்த எந்த ஆத்மா இதை செய்தோ அந்த ஆத்மாவுக்கு பூரணமான திருப்திங்கிறது அப்பதான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அப்போ நம்மளுடைய உயர்ந்த தர்மம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா எது உயர்ந்த தர்மம்? இதுதான் அடுத்த கேள்வி. சரிங்களா? உயர்ந்த தர்மம் அப்படிங்கிறதையும் சூத கோஸ்வாமி சொல்றார். யதோ பக்திர் அதோக்ஷஜே. அதோக்ஷஜேனா பரமபுருஷர். பரமபுருஷருக்கு எதனால பக்தி தொண்டு நம்ம செய்ய முடியுமோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் உயர்ந்த தர்மம். எனக்கு நான் ஒரு செயல் செய்யறேன், அந்த செயல் பகவான்கிட்ட எனக்கு பக்தியை உருவாக்குது அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அது உயர்ந்த தர்மம். மற்றபடி எதுவுமே உயர்ந்த தர்மம் கிடையாது. சரிங்களா? இதுவும் அந்த ஸ்லோகத்திலே அவர் சொல்லிடுறார். ஏதோ பக்திர் அதோக்ஷஜே. அதோக்ஷஜேங்கிறது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதாவது புலன்களால நம்ம அறிய முடியாதவர்னு அர்த்தம் அதோக்ஷஜேனா. கிருஷ்ணாவுக்கு நிறைய கோடிக்கணக்கான பேர்கள் இருக்கு. அந்த பேர்ல ஒரு பேர் அதோக்ஷஜே. நம்மளுடைய புலன்களால நேரடியா அவரை புலன்களுக்கு உட்பட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, அல்லது புலன்களுடைய அறிவுனால அவரை தெரிஞ்சுக்க முடியாது. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இது எல்லாமே சொல்லியாச்சு. அப்போ பக்தி தொண்டு நம்மளுடைய இப்போ முக்கியமான நோக்கம் என்னதுன்னு சொன்னோம் நம்ம அப்படின்னு, பூர்ண திருப்தி அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம்னு சொன்னோம். அப்போ பூர்ண திருப்தி தான் நம்மளுடைய நோக்கம்னா அப்போ நம்ம வாழ்க்கையோட நோக்கம் எது அப்படின்னா உயர்ந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது, அவ்வளோதான். இப்போ ஒருத்தவங்க தன்னுடைய வாழ்க்கையோட நோக்கத்தை உயர்ந்த தர்மம், அதாவது பகவானுக்கு செய்யற பக்தி தொண்டு அப்படின்னு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? பூரண திருப்தி, அது தானா வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் சூத கோஸ்வாமி இங்கே கொடுக்குற விளக்கம். அப்புறம் ரெண்டு வேதங்கள் ரெண்டு வகையான தர்மங்களை கொடுக்குது. சரிங்களா? ஒன்று பிரவிருத்தி மார்க்கம், இன்னொன்று நிவிருத்தி மார்க்கம். ஸோ இதில் பொருளுரையில் பிரபுபாத் கொடுக்குறார். ஒன்று நம்மளுடைய புலனின்பம் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறது, இன்னொன்று துறவரம். சரிங்களா? இதில் புலனின்ப வாழ்க்கை கூடாது அப்படின்னு பிரபுபாத் ஜீவராசிகளோட வாழ்க்கை பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே எதை நோக்கி இருக்குது அப்படின்னா புலனின்பத்தை நோக்கி இருக்குது. நம்ம புலனின்பத்தை நோக்கி இருக்கக்கூடாது, பக்திங்கிறது அப்போ பண்ண முடியாது. நம்மளுடைய நோக்கம் துறவரத்தை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபுபாத். துறவரத்தை நோக்கி இருக்கணும்னா என்ன அர்த்தம்? எல்லாருமே சன்னியாசியாக போயிருங்கன்னு அர்த்தமா அப்படின்னா அப்படி கிடையாது. சரிங்களா? எப்படி நம்முடைய வாழ்க்கையை கிருஷ்ணர் தொடர்பு படுத்தி நம்ம வாழ்க்கையை எப்படி கிருஷ்ணர் கூட நம்ம வாழ்க்கையை சேர்த்து அமைச்சுக்கிறது அப்படிங்கிறது துறவர வாழ்க்கை. இப்போ அர்ஜுனர் மிகப்பெரிய துறவி. ஆனால் அர்ஜுனர் என்ன பண்ணார்? போர்க்களத்தில் கோடிக்கணக்கான பேர் கொன்னார். ஆனால் அவர் துறவி தான். ஏன்னா அதை தன்னுடைய இச்சைக்காக, தன்னுடைய விருப்பத்துக்காக அவர் அதை செய்யலை. அவர் பண்ணது எதுக்காக பண்ணார்னா பகவானினுடைய விருப்பத்துக்காக அந்த கடமையை அவர் நிறைவேற்றினார். சரிங்களா? இப்போ பகவானோட நோக்கத்துக்காக ஒரு கடமையை நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த செயல் துறவர செயல் தான். அது புலனின்ப செயல் கிடையாது. சரிங்களா? அதனால் அர்ஜுனர் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு துறவர செயல். அப்போ நம்மளுடைய இந்த நிவிருத்தி மார்க்கம், துறவரம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை கிருஷ்ணர்கிட்ட கிருஷ்ணரை தொடர்பு படுத்திக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும். சரிங்களா? இதில் இந்த தர்மம் அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயம் என்னென்னா தர்மம் நம்மளோட உண்மையான ஸ்வரூபத்தில் இருக்கிறது, அது தர்மம். நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்தில் இருக்கிறது தர்மம். நம்ம அப்போ உண்மையான ஸ்வரூபத்தில் நம்ம இல்லையானா கண்டிப்பாக இல்லை. நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் எது அப்படின்னா பகவான் கிருஷ்ணருடைய சேவகனாக இருக்கிறது தான் உண்மையான ஸ்வரூபம். ஸோ பிரபுபாதர் பொருளுரையில் கொடுக்குறார். எப்படி என்ன கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் ஒருத்தொருத்தரும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதன் நித்தியமான வடிவம் அல்லது உருவம் ஒன்று இருக்குது. இந்த உருவம் ஆன்மீக உலகில் இருக்கிறது. கிருஷ்ணரே பூரண முழுமையாவார், மற்ற அனைத்தும் அவரது பின்ன பகுதிகளே ஆகும். பகவானுக்கும் ஜீவனுக்கும் உள்ள உறவு ஆண்டான் அடிமை உறவாகும். இந்த உறவு தெய்வீகமானதும் பௌதீக வாழ்வில் நமக்குள்ள அனுபவத்திலிருந்து முற்றிலும் வேறானதும் ஆகும். இப்போ பகவான் கிருஷ்ணருக்கும் நமக்குமான ஒரு உறவு இருக்குது. அந்த உறவு நிலையோடு நம்ம இருக்கிறது தான் வந்து நம்மளுடைய உண்மையான ஸ்வரூப நிலை, சரிங்களா? அது சேவகனாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான ஸ்வரூப நிலை. இப்போ நம்ம வந்து எப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த உண்மையான அந்த ஆன்மீக உலகில் அது மட்டும்தான் அது இருக்குது ஆக்சுவலாக. இப்போ அந்த ஆன்மீக உலகில் இருக்கிற அந்த பகவானுக்கும் நமக்குமான உறவை வந்து புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனித உடல், நமக்கான மனித உடல் ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால், மனித உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணமே அந்த உண்மையான ஸ்வரூப நிலையை நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? இப்போ வந்து இந்த ஸ்வரூப நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரபுபாதர் வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறார். அந்த உதாரணம் என்னென்ன அப்படின்னா, நெருப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சூடு, நல்ல வெப்பம் அதுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. அதே சமயத்தில் ஒளி இருக்கும். நீங்கள் இந்த ஒளியையும் அந்த வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் ரெண்டாக பிரிச்சிட முடியாது, சரிங்களா? அதுதான் உண்மையான நெருப்போட நிலை. அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணருக்கும் நாம் சேவகனாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான ஸ்வரூப நிலை. நம்ம அதை பிரிக்கவே முடியாது. ஆனால் நம்மளுடைய தவறுனால் நம்ம வந்து நடுநிலை சக்தி, பகவானுடைய நடுநிலை சக்திங்கிறதுனால நாம் வந்து இந்த பௌதீக உலகத்தில் வீழ்ந்திருக்கிறோம். நம்முடைய விருப்பத்தினால நம்ம வீழ்ந்திருக்கிறோம், சரிங்களா? ஸோ அதனால் இப்போ இந்த மனித வர்க்கம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பரோ தர்மம், அந்த உயர்ந்த தர்மத்தை நம்ம கடைபிடிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் பிரபுபாதர் சொல்கிறார். இப்போ இருக்கிற பௌதீக வாழ்வு, ஜீவராசிகளோட பௌதீக வாழ்வு உண்மையான வாழ்விற்கு நேர் எதிராக உள்ளது. நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லாமல் இருக்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து பொருளுரையில் எழுதுகிறார், சரிங்களா? அப்போது நாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய உண்மையான வாழ்க்கை வந்து ஆன்மீக வாழ்க்கையாக இருக்கணும் அப்படிங்கிறார். ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முதல்ல நம்ம ஆத்மாங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம். ஆனால் அது மட்டுமே ஆன்மீக வாழ்க்கை இல்லை. எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா அது ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அப்போ யார் நம்மளை கட்டுப்படுத்துகிறாங்க, பரமாத்மா யார் அப்படிங்கிறதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து ஆன்மீக வாழ்க்கையை தவிர, ஆன்மீக வாழ்க்கைன்னு சொல்லி நீங்கள் வந்து ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது மட்டுமே ஆன்மீக வாழ்க்கை கிடையாது. ஏன்னா வெளியில் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறவங்க நம்ம ஆத்மாங்கிறத உணரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த நாமளே தான் வந்து கடவுள்னு சொல்லிடுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளே ஆத்மா, நம்மளே கடவுள் அப்படி சொல்லி கொடுப்பாங்க, சரிங்களா? இந்த உடலை விட்ட உடனே நீ வந்து கடவுள் ஆகிடுவே. சில பேர் அப்படி நினைப்பாங்க, இந்த உடலை விட்ட உடனே நம்ம வந்து கடவுள் ஆகிடுவோம், பகவான் ஜோதி வடிவமானவர், நம்ம போய் அந்த ஜோதியில் ஒன்றா ஐக்கியமாய் கடவுளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் பிரபுபாதரை வந்து எங்கேயுமே பிரபுபாதர்கிட்ட வந்து யாராவது கடவுள்னு சொன்னால் அவர் உடனே வந்து திட்டிடுவார். ஒரு டைம் அவருடைய வகுப்பில் ஒருத்தர் வந்து ஐ எம் காட் அப்படிங்கிறார். அப்படி சொன்ன உடனே உடனடியாக திருப்பி சொல்லுவார், நோ யூ ஆர் டாக் அப்படிங்கிறார். GOD அப்படின்னு எழுதுனா காட், அது அப்படியே பின்னாடி திருப்பி ரிவர்ஸ் போடுறார், DOG. நீ GOD காட் கிடையாது, DOG டாக் அப்படிங்கிறார். உடனே பேசிடுறார். பிரபுபாதர் அந்த மாதிரி யாராவது கடவுள்னு சொன்னால் மூஞ்சியில் வந்து துப்பிடுவேன் அப்படிம்பார். ரொம்ப மோசமாகவே திட்டுவார் பிரபுபாதர் தான். யாரும் வந்து தன்னை கடவுள்னு நினைக்கிறத வந்து பிரபுபாதர் ஏற்றுக்கல. ஏன்னா கடவுள் வந்து ஒரு சாதாரண நபர் கிடையாது. நமக்கு ஈக்குவலாக, நம்மளோட கீழே அப்படிலாம் நினைக்கிற மாதிரியான நபரே கிடையாது. பகவான் வந்து எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொன்னால் அது நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவர் மிகப்பெரியவர். அப்படிங்கிறதுனால பிரபுபாதர் அந்த மாதிரி வேறு யாராவது தன்னை கடவுள்னு சொல்கிறத வந்து ஒத்துக்கவே மாட்டார். அப்புறம் இந்த சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தர்மத்தை நமக்கு போதிக்கிறார். நம்ம வந்து அவர் சொல்கிறார், எப்பெல்லாம் தர்மம் சீர்குலையுதோ அப்பெல்லாம் நான் வந்து நானே வரேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார் பகவத்கீதையில். பார்த்தீங்கன்னா நம்முடைய உண்மையான வாழ்க்கையோட நோக்கம் என்னது அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணனுடைய சேவகராக இருக்கிறது. அதை நம்ம வந்து அதுலேருந்து மிஸ் ஆகும்போது, அதுலேருந்து நம்ம தவறும்போது, அப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா வரார். எப்படி வராருன்னா, இப்போது கலியுகத்தில் எப்படி வந்திருக்கிறார் அப்படின்னா, ஹரே கிருஷ்ண மந்திரம் நாமாவாக வந்திருக்கார். ஸோ பகவானால் எல்லா வடிவத்தையும் எடுக்க முடியும். அவரால் ஒளி வடிவம், சவுண்டு ஃபார்மும் எடுக்க முடியும். அவரால் வெளிச்சம் அந்த வடிவமும் எடுக்க முடியும். எந்த ஒரு உருவமும் இல்லாத ஒரு வடிவமும் எடுக்க முடியும். எல்லா உருவத்திலும் இருக்கிற வடிவமும் எடுக்க முடியும். ஸ்ரீ ராதா ஷாமச்சந்திர பகவான் கி ஜெய். ஸ்ரீ ஸ்ரீ நித்தாய் கௌர் சுந்தர் கி ஜெய். இப்போ பகவானால் முடியாததுன்னு ஒன்று கிடையாது. அப்புறம் பகவானுக்கு ரூபம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பிரபுபாதர் எல்லா இடத்துலையுமே வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார். சரிங்களா? நீங்கள் என்ன தான் ஒளி வடிவத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலுமே, வெளிச்சம் அவரால் ஜோதி வடிவத்தில் இருக்க முடியும் அப்படின்னாலுமே, தனிப்பட்ட ஒரு நபராகவும் இருக்கிறாருங்கிறத பல இடங்களில் அவர் நிரூபிச்சிருக்கிறார். எங்கேயுமே பகவானுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறத வந்து பிரபுபாதர் வந்து ஏற்றுக்கவே இல்லை. எல்லா சாஸ்திரங்கள்லேருந்தும் வந்து விளக்கங்கள் கொடுத்துருக்கிறார். இப்போ சைத்தன்ய மகா கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக வரும்போது நமக்கு வந்து அவர் வரும்போது நமக்கு போதிக்கிறார். என்ன போதிக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஸ்வரூப நிலையை நம்ம எப்படி கொண்டுகிட்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதை கேளுங்க, அவ்வளோதான் அவர் சொன்னது. பகவான் கிருஷ்ணர் சொன்னதை கேளுங்க. அதை வந்து கேளுங்கன்னு சொல்லி கூட அவர் இது பண்ணல, அவரே வந்து அதை செஞ்சு காட்டுறார். சரிங்களா? இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு சமையல் விஷயம், நம்ம துர்லப பிரபுவே ஒன்று ரெசிபி ஒன்று வாயில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அது வந்து நம்ம போய் செஞ்சோம்னா அது மாதிரி வருமானு தெரியாது. ஆனால் துர்லப ஹரிப்ரேம் பிரபு இருந்து இது இப்படி தான் செய்யணும்னு செஞ்சு காட்டினார்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சீக்கிரமாக நமக்கு புரிஞ்சிடும், ரொம்ப எக்ஸாக்டாக திருப்பி செஞ்சிடுவோம் இல்லைங்களா? ஸோ சைதன்ய மகாபிரபு வந்து ஒரு பக்த வடிவத்தில் கிருஷ்ணர் பக்தராக வர்றார். பக்தர்கள் அப்படி என்னை பார்த்த உடனே என்ன தான் வந்து அவங்க அனுபவிக்கிறாங்க, என்ன அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தினாலையும், தவிர பகவத்கீதை சொல்லி கொடுத்ததை வந்து எல்லாமே சீர்குலைச்சிட்டாங்க, வாழ்க்கை முறையை பூரா மாற்றிக்கிட்டாங்கன்றதுனால அந்த வாழ்க்கை முறையை திரும்ப எப்படி ஒரிஜினலாக அமைச்சுக்கணுங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காகவும் சைத்தன்ய மகாபிரபு வந்து எப்படி பகவத்கீதையை வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அறிவியல் முன்னேற்றங்கள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், மருத்துவ முன்னேற்றங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே சொன்னாலுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கடவுள் இல்லை அப்படின்னு பேசுகிறத வந்து வழக்கமாக வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. கடவுள் இல்லைன்னு சொல்கிறது, நான் வந்து கடவுளை நம்பாதவன்னு சொல்கிறது, இது எல்லாமே ஃபேஷன் ஆக்கி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்மம், இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்கிற கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, தர்மம் சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இடையில இந்த மாதிரி அப்போ இந்த யுகத்தில், கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா பகவான் இப்போ தர்மம் சீர்குலையும் போதெல்லாம் தானே வருவேன்னு சொல்கிறாருங்களா? 3 முறை இந்த கலியுகத்தில் வர்றார். ஸோ ஒரு டைம் புத்தராக வர்றாரு, அடுத்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா சைதன்ய மகாபிரபுவாக வர்றாரு, அதுக்கப்புறம் இந்த யுகத்தோட முடிவில் கல்கி அவதாரமாக வருவார். சரிங்களா? இந்த மாதிரி 3 விஷயங்களாக வருவார். ஏற்கனவே புத்தராக வந்தார். புத்தராக வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், கடவுள் இல்லைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணார். சரி, கடவுளே வந்துட்டு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறார். சரிங்களா? அப்போது ஏன் வந்து கிருஷ்ணா இந்த மாதிரி ஏமாத்துறாரு அப்படின்னு பிரபுபாதர் வந்து சொல்கிறார். கடவுள் ஏமாத்துறாரா? இங்கே கடவுள் இல்லைன்னு சொல்லி வந்து கடவுளே சொல்லலாமா? அது ஏமாத்துறதா எடுத்துக்கிறதா அப்படின்னா, அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் வந்து விளக்கம் கொடுக்குறார். ஆனால் அந்த சமயங்களில் ஏன் புத்தர் வந்து புத்தராக வந்து கடவுள் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது அப்படிங்கிறது பாகவதம் விளக்குது. அதாவது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த வேத சடங்குகளில் வந்து பலி கொடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்தது. பலி கொடுக்கறதுனா என்ன செய்வாங்கன்னா, அப்போ இந்த பிராமணர்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பிராமணர்கள், அவங்க வந்து ஒரு பலி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஆத்மாவை, அந்த மந்திரத்தினுடைய அந்த சக்தியை சோதிக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த பலியை வந்து கொடுப்பாங்க. 1. ரெண்டாவது, அப்படி பலி கொடுத்த அந்த ஆத்மாவுக்கு அதற்கு உயர்ந்த ஒரு உடல் கொடுப்பாங்க, மனித உடல் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான சக்தி வந்து பிராமணர்களுக்கு இருந்தது. அதனால் பலி கொடுக்கறது வந்து அப்போ வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பின்னாடி வந்து பிராமணர்கள் என்று சொல்லப்பட்ட பல பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, बलि कुडुत्तु सापड़ आरंभिच्चांगा அப்ப என்ன ஆச்சுன்னா எல்லா அந்த பலி பீடங்கள் எல்லா இடங்கள்லயும் அந்த பலி கொடுக்கிற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கசாப்பு கடை மாதிரி ஆயிச்சு எல்லாரும் வந்து விலங்குகளை பலி கொடுக்கிறது சாப்பிடுறது அப்படிங்கற பழக்கத்தை பெருமான்மையா எல்லாரும் உருவாக்கிட்டாங்க அப்போ என்ன செய்ய வேண்டியதா இருந்தது அப்படினா பகவான் கிருஷ்ணருக்கு முதல்ல அதை நிறுத்த வேண்டியது சரிங்களா அதனால புத்தரா வரும்போது என்ன பண்றாரு அப்படினா கடவுள் கிடையாது அப்படினு சொல்லி வந்து சொல்றாரு அப்ப இது ஏமாத்துறதா அப்படினு சொன்னா அது ஏமாத்துறது கிடையாதுங்கிறதுக்கு பிரபுபாதர் ஒரு உதாரணம் சொல்றாரு இப்ப நம்மளுடைய குழந்தை கையில ஒரு 2000 ரூபாய் நோட்டு மாட்டிக்கிச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் இப்ப கொடுத்துட்டோம் அந்த குழந்தைக்கு அது 2000 ரூபாய்னு தெரியாது ஆனா குழந்தை என்ன பண்ணோம் அது வந்து கிழிச்சு தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படினு சொன்னா இப்ப அப்பா என்ன செய்வார் அப்படினு சொன்னா அந்த 2000 ரூபாய் நோட்டை வாங்குறதுக்காக கையில வச்சிருக்கிற ஒரு ஏதா ஒரு சின்ன பொம்மை ஒரு 20 ரூபாய் பொருளையோ வச்சிட்டு நீ இது கொடுத்தா நான் அது கொடுக்கிறேன் இது கொடுக்கறியா அப்படினு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படினு சொன்னா அப்படி கொடுத்து அந்த 2000 ரூபாய் நோட்டை வாங்கிடுவார் இது வந்து அவர் குழந்தையை ஏமாத்திட்டார்னு அர்த்தமா அப்படி கிடையாது ஏன்னா அதோட மதிப்பு வந்து அந்த குழந்தைக்கு தெரியாத போது அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையினால அப்பா வந்து அதை செய்றார் இல்லீங்களா அந்த மாதிரி வேத சடங்குகள் அந்த வேத முறைகளுடைய மதிப்பு நம்ம மக்களுக்கு வந்து தெரியாம போயிட்டதனால இப்போதைக்கு அதை அதை வந்து அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார் அப்படின்னா புத்தரா வரும்போது கடவுள் கிடையாதுங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து வச்சார் சரிங்களா ஸோ அதனால புத்தரா வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தருக்கு உலகம் முழுக்க கோவில்கள் இருக்கு சரிங்களா கடவுளே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் புத்தருக்கு கோவில் வச்சு எல்லாரும் வழிபடுறாங்க பிரபுபாதர் சொல்றார் நம்ம என்னெல்லாம் வந்து வழிபடுறோமோ அதே மாதிரி புத்தரை எல்லாரும் வழிபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றார் ஸோ நம்ம என்னதான் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் அவர் இருந்துகிட்டே தான் இருப்பார் அவர் என்ன நினைக்கிறாரோ அது இந்த அந்த பிரபஞ்சத்தில் அது எல்லாமே அவர் என்னென்ன அவர் நடக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த விஷயங்களெல்லாம் அவர் நடத்திக்கிட்டே தான் இருக்கார் சரிங்களா அடுத்தது சைதன்ய மகாபிரபு நமக்கு வந்து சொல்லி கொடுக்குற விஷயங்கள் இந்த துறவரத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து என்னென்னா யாகம் செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம யாகம் செய்யறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு துறவரச் செயல் ஆனால் கலியுகத்துக்கான யாகம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சங்கீர்த்தன யாகம் தான் சரிங்களா அவர் சங்கீர்த்தன யாகம் தான் வந்து பண்ண சொல்றாரு ஆனால் இந்த சங்கீர்த்தன யாகம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சங்கீர்த்தன யாகம் வந்து நம்மளுடைய இதயபூர்வமாக அந்த சங்கீர்த்தன யாகம் இருக்கணும் நம்ம ஜபம் பண்ணுறதாகட்டும் அல்லது வந்து நம்ம கீர்த்தனம் பண்ணுறதாகட்டும் அல்லது எந்த ஒரு சேவையும் பகவானுக்கான பக்தி தொண்டுங்கிறது வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய இதயபூர்வமாக நம்ம பகவானுக்கு அதை நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால தான் 6 அஷ்டகம் ஒரு 8 ஸ்லோகங்கள் வந்து கொடுக்குறார் சைதன்ய மகாபிரபு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேத விஷயங்களையும் பகவத்கீதைக்குள்ளே கிருஷ்ணர் அடக்குனார் ஆனால் எல்லா வேதங்களையும் பகவத்கீதையையும் சேர்த்து 8 ஸ்லோகங்களுக்குள்ள சைதன்ய மகாபிரபு கொடுத்துடுறார் பக்தி ஆனால் மொத்த வேதங்களுடைய சாரம் என்னன்னா பகவானுக்கு பக்தி பண்ணுறது தான் அந்த பகவானுக்கு பண்ணுற பக்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 ஸ்லோகங்கள்லேயே விளக்கி சொல்லிட்டார் சைதன்ய மகாபிரபு சரிங்களா அதில் வந்து ஒரு ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தான் யுகாயுதம் நிமேஷேன சக்ஷுஷா பிராவருஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்த பிரகேணமே அது எப்படி இருக்குதாமா பகவானே நான் உங்களை பிரிஞ்சிருக்கிறேன் நீங்கள் என்ன உங்களை நீங்கள் வந்து என்னை எனக்கு என் முன் தோன்றாமல் இருக்கீங்க அப்படி இருக்கிறதுனால எனக்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நிமிஷமும் யுகாயுதம் நிமேஷேன ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் போகிற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா நமக்கு யாருக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் நம்ம நம்ம வந்து பக்தி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நிஜமாவே நமக்கு பகவானை பார்க்காம யுகம் வந்து போகிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் யுகாயுதம் நிமேஷேன சக்ஷுஷா பிராவருஷாயுதம் கண்ணிலிருந்து தாரையாக தண்ணி கொட்டுதான் அப்படி கொட்டணும் அப்படின்ற சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பிரிஞ்சு இருக்கிறதுனால விரகேனே அப்படின்னா அவரை பிரிஞ்சு இருக்கிறதுனால கோவிந்தா உங்களை நான் பிரிஞ்சு இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் இந்த உலகம் முழுமையும் எனக்கு வந்து சூன்யமாக தெரியுது ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியுது இப்படி ஒரு ஃபீல் வந்து நம்மகிட்ட வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நம்ம வந்து பிரம்மபூத நிலை. கிருஷ்ணன் இங்கே பிரபுபாதர் வந்து சொல்கிறார், நம்மளுடைய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும், ஆன்மீக வாழ்க்கைங்கிறது நித்தியமான ஆனந்தம் பூரண அறிவு கொண்ட பிரம்மபூத வாழ்வு அப்படிங்கிற இந்த பிரம்மபூத வாழ்வு அப்படிங்கிறப்போ நம்ம ஆத்மாங்கிறத உணர்ந்த ஒரு நிலை. அந்த நிலையிலிருந்து நாம் வந்து பக்தி பண்ணும்போது இந்த அறிகுறிகள் எல்லாம் நமக்கு தெரியும் போது தான் நம்ம ஆக்சுவலாக பக்தியே பண்ணுறோம். அது வரைக்கும் பண்ணுறது எல்லாமே பயிற்சி தான், சரிங்களா? ஆனால் இந்த பக்தியை நாம் வந்து இப்போ நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிக பெரிய கருணையோடு சொல்லி கொடுத்தார் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப மிகப்பெரிய கருணையோடு சொல்லி கொடுத்தார். இப்போ நித்யானந்த பிரபுவை வந்து அனுப்புகிறார். நித்யானந்த பிரபுவையும் ஹரிதாஸ் தாக்கூரையும் வந்து நீங்கள் போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்கள் அப்படின்னு அனுப்புகிறார். நித்யானந்த பிரபு வந்து ஜெகத்குரு. இப்போ இன்றைக்கி எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பகவானுடைய பகவத்கீதை வகுப்புகள் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா இதுக்கு காரணம் வந்து நித்யானந்த பிரபு, சரிங்களா? அவர் அவங்க ரெண்டு பேரும் போவாங்களாமா, போயிட்டு ஒரு வீட்லேயும் போய் கதவை தட்டுவாங்க. கதவை திறந்த உடனே பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. பார்த்தா ரெண்டு பேரும் கீழே விழுந்து கிடப்பாங்க, காலில் கீழே. நித்யானந்தர் யாருன்னா சாக்ஷாத் பலராம். அவர் காலில் விழுந்து தயவுசெய்து ஹரிநாமம் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து சொல்லி கொடுத்தாங்க. பலராமருக்கு வந்து அனந்தசேஷன், பகவானுக்கு எப்போவுமே சேவையில் இருக்கிறவர், அவருக்கு வந்து காலில் விழுந்து கேட்கணுங்கிற அளவுக்கெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருணையோடு நம்மகிட்ட இந்த ஹரிநாமத்தை கொண்டுட்டு வந்து சேர்க்கறதுக்காக வந்து இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க, சரிங்களா? அப்போ நம்மளுடைய பிரச்சாரமும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்போ அவங்க நம்மகிட்ட காட்டுற கருணையை நம்மளும் மற்றவங்ககிட்ட காட்டணும், சரிங்களா? ஒரு உயிர்வாளியினுடைய இறுதி நோக்கம் வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்கிறது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ இந்த மந்திர ஜபத்தை வந்து ஒவ்வொரு உயிர்வாளியும் சொல்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சரிங்களா? நம்மளுடைய பிரச்சாரமும் நாம் செய்யும் போதும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளால் மற்றவங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அவங்க சொல்லணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும், சரிங்களா? நம்ம என்ன செய்வோம்னா, எடுத்த உடனே வந்து பூண்டு வெங்காயம் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆரம்பித்தோம்னா அவங்க வர்றதை நிறுத்திடுவாங்க. கோயில் இதெல்லாம் நமக்கு ஆகாது போல், ஏகாதசி அன்னைக்கு நீ எதையும் சாப்பிடக்கூடாது. நம்ம எடுத்த உடனே வந்து எல்லா ரூல்ஸையும் கொண்டுட்டு போய் முன்னாடி வச்சோம் அப்படின்னா அவங்க இதெல்லாம் நமக்கு ஆகாது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கோவில் பக்கமே அல்லது நம்ம பக்கமே வரமாட்டாங்க, சரிங்களா? அதனால் நம்ம எங்கேயுமே வந்து இந்த விதிமுறைகளை எல்லாம் முதல்ல எடுத்து சொல்கிறதெல்லாம் இல்லாமல் முதல்ல அவங்கள ஹரிநாம், ஏன்னா யார் ஒருத்தருடைய மனசையும் வந்து மாற்றுறதுக்கான வலிமை வந்து நம்மகிட்ட கிடையாது ஆக்சுவலாக. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம போய் சொல்லி கொடுக்கறதுனால வந்து அவங்க வந்து பக்தியில் வந்துட்டாங்க அப்படி நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி கிடையவே கிடையாது, சரிங்களா? நம்ம ஆக்சுவலாக உண்மையாக என்ன நடக்குதுன்னா, பகவான் கிருஷ்ணர் நம்மளை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி ஒருத்தங்களுக்கு வந்து அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். கிருஷ்ணா நேரடியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார், அவ்வளோதான். அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அவர் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு கொடுக்கறதுக்கு யாரையாவது ஒருத்தர் உபயோகப்படுத்திக்கிறார், சரிங்களா? அப்போ நம்ம அதில் கருவி தான். அர்ஜுனன் வந்து எவ்வளோ பெரிய போர் வீரர் தெரியுங்களா? அவர் வந்து சிவபெருமான் கூட சண்டை போட்டு பாசுபத அஸ்திரம் வாங்கினார், சரிங்களா? ஏதாவது பிரச்சனை முடியாதுன்னு சொன்னால் மொத்த உலகத்தையுமே அழிக்கிறதுக்கு அவர்கிட்ட சக்தி இருந்தது அர்ஜுனாகிட்ட. அவரையே என்ன சொன்னார் தெரியுங்களா? அர்ஜுனா, நிமித்திர மாத்திரம் பவ சவ்ய சாஷின், வெறும் கருவியாக மட்டும் செயல்படுவாயாக அப்படிதான் சொன்னார், சரிங்களா? அவ்வளோ பெரிய சக்தி இருந்த அர்ஜுனா அவனுடைய சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போடு அப்படிலாம் சொல்லலை. நீ கருவியா இரு, நான் என்ன செய்யணும்னு நினைக்கணும் அதை செஞ்சுக்கிறேன் அப்படிதான் சொன்னார். அப்படி பார்க்கும்போது நம்மளும் வந்து இந்த பகவத்கீதையாகட்டும், இந்த பாகவதம் ஆகட்டும், அல்லது ஹரிநாமம் ஆகட்டும், ஒவ்வொரு உயிர்வாளியும் வந்து இந்த ஹரிநாமத்தை சொல்லணுங்கிற எண்ணத்தை வந்து நாம் உள்ளே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நமக்கு கருணையோடு சொல்லிக் கொடுத்ததை நம்மளும் கருணை காட்டி சொல்லிக் கொடுக்கணும், சரிங்களா? விதிமுறைகள் எதையும் வந்து நம்ம வந்து உடனே அப்ளை பண்ணிடக்கூடாது. சரி, இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம பகவான் மீதான அன்போடு செய்யணும். ஒவ்வொரு சேவையுமே பகவான் மீதான அன்போடு செய்யும்போது மட்டும்தான் அது பக்தி தொண்டாக மாறுதே தவிர, நான் வந்து கடமை ஒரு வேலையாக செய்கிறது மூலமாக அது பக்தி தொண்டாக மாறாது. ஏன்னா கிருஷ்ணருக்கு ஆக்சுவலாக பகவான் வந்து ஆத்மராமா, அவருக்கு ஆக்சுவலாக லக்ஷ்மி தேவி கூட தேவைப்பட மாட்டாங்க, அவர் சந்தோஷமாக இருக்கிறது. முழுமையான பூரண முழுமை ஆவார். பிரபுபாதர் எழுதுகிறார், எல்லா சாஸ்திரங்களுமே சொல்லுது ஆத்மராமா அப்படின்னா சுய திருப்தி உடையவர். அவருக்கு திருப்தி அடைகிறதுக்கோ அல்லது சந்தோஷம் அடைகிறதுக்கோ இன்னொருத்தருடைய உதவி தேவையே இல்லை, லக்ஷ்மி தேவியே தேவை கிடையாது அவருக்கு. சரிங்களா? இந்த சிருஷ்டியை வந்து இந்த பிரபஞ்சத்தையோ அல்லது சிருஷ்டிகளை எல்லாத்தையும் பண்ணுறதே அவர் எப்படி பண்ணுறாருன்னா ஜஸ்ட் தன்னுடைய பார்வை மூலமாகவே செய்கிறார். சரிங்களா? அப்போ யாருடைய உதவியுமே தேவைப்படாத ஒருத்தருக்கு நம்மளுடைய நாம் வைக்கிற சாப்பாடோ அல்லது நம்ம செய்கிற ஒரு சேவையோ வந்து பெரிய விஷயமா தெரியுமா என்ன? ஆனால் அதை வந்து நம்ம அன்போடு செய்யும்போது மட்டும்தான் கிருஷ்ணர் வந்து அதை ஏற்றுக்கிறார். சரிங்களா? வெறுமனே வந்து நம்ம வந்து இன்றைக்கி காலையில் நான் பூஜை பண்ணுறேன், ஓகே, ஒரு 3 பத்தி நான் 7 பத்தியாக வைக்கிறேன், 7 பத்தி நான் அதிகமாக வைக்கிறேன் கிருஷ்ணாவுக்கு, 7 சுற்று சுற்றுறேன் கிருஷ்ணா, இன்றைக்கி 7 பத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள் நான் பக்தியில், அப்படியெல்லாம் இல்லை. சரிங்களா? ஸோ நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரமே சொல்கிறோம், நிறைய சொல்லணும், மந்திரம் சொல்கிற அளவுக்கு நல்லது. ஆனால் அந்த மந்திரம் சொல்கிறதும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பகவானுக்காக சொல்லணுங்கிற அந்த அன்பு வந்து அதில் இருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபு நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கிற பக்தி விஷயங்கள். சைத்தன்ய மகாபிரபு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில சமயம் 3 நாளைக்கு சாப்பாடு தூக்கம் எதுவும் இல்லாமல் கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருப்பார். பக்தராக இருக்கிறதுனால, பக்தர்னு காட்டணுங்கிறதுனால, பக்தர்களால் என்ன செய்ய முடியுங்கிறத காட்டணுன்றதுனால 3 நாளைக்கு 4 நாளைக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் இருக்காது, ஹரே கிருஷ்ண மகாமந்திர கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கூட இருக்கிற அத்தனை டிவோட்டீஸும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கூட அதை பயங்கரமாக வந்து அனுபவித்து எல்லாரும் சங்கீர்த்தனை யாகத்தை பண்ணிகிட்ருப்பாங்க. சரிங்களா? நம்ம டெம்பிளில் பண்ணும்போது கீர்த்தனம் பண்ணுறவங்க கொஞ்சம் நேரத்தில் டயர்டாயிடுறோம், சொல்லிகிட்டு இருக்கிறவங்க அதுக்கு முன்னாடியே டயர்டாயிடுறோம், அப்புறம் அவர் தனியாக பாட விட்டுறோம். இதெல்லாம் இது எதுக்காக சொல்கிறேன்னா நம்மகிட்ட இருக்கிற பக்தியோட அளவு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நான். சரிங்களா? ஸோ பிரம்மபூத நிலை அப்படிங்கிறதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்காக நம்ம வேறு ஸ்பெஷலாக ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா ஸ்பெஷலான ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. அகெயின் நம்ம வந்து அந்த ஹரிநாமத்தை வந்து ஒவ்வொரு முறையும் கிருஷ்ணர் மீதான அன்போடு செய்யணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சைத்தன்ய மகாபிரபு வந்து தன்னுடைய கருணையை எல்லா இடங்கள்லையுமே காட்டியிருக்கிறார். ஒரு பிராமணா, அவர் பேர் வாசுதேவான்னு ஒரு பிராமணா, அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கூர்மக்ஷேத்ராங்கிற ஒரு இடம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு தொழு நோயாளி. அந்த டிவோட்டி வந்து ஒரு தொழு நோயாளி. சரிங்களா? தொழு நோயாளி, அவருடைய உடம்புலேருந்து நிறைய புழுவெல்லாம் அரிச்சிட்ருக்கும். சரிங்களா? புழு கீழே விழுந்ததுன்னா அந்த புழு எடுத்து மறுபடியும் மேலே உடம்புல வச்சிருவார், அதோட சாப்பாடு அது சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவாங்கிற பிராமணா. ஆனால் அவர் கிருஷ்ணரையே நினச்சிட்ருப்பார். சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த இடத்துக்கு வராரு, கூர்மக்ஷேத்திரத்துக்கு ஒரு பிராமணா வீட்டுக்கு அவர் வராரு. அப்படி வரும்போது அவரை பார்க்கணுமேனு சொல்லி இந்த வாசுதேவ பிராமணா, தொழு நோயாளி இருக்கார் இல்லைங்களா, இந்த பிராமணா அவர் வந்து அங்கே போகிறார். ஆனால் அதுக்குள்ளே சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டார். சரிங்களா? போயிட்டார். ஆனால் போயிட்டாரேன்னு பகவானை பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணுறார். ரொம்ப ஃபீல் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு அவர் இருக்கிற இடத்துக்கே வரார். அந்த வாசுதேவ பிரமணா எங்கே இருக்காரோ அங்கேயே வந்து அவரை வந்து தொட்ட உடனே அவரோட தொழு நோய் வந்து குணமாயிடும். சரிங்களா? அவருடைய ஒரு நல்ல உடல் வந்து உடனே கிடைக்குது. இந்த மாதிரி வந்து கிருஷ்ணா தன்னுடைய கருணையை வந்து தனக்காக ஏங்குறாங்க அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை உடனே வந்து நிறைவேற்றி தரார். சரிங்களா? மகாபாரதத்தில் கூட ஒரு ஸ்டோரி உண்டு, ஒரு கதை உண்டு. பீமன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு திடீர்னு கிருஷ்ணரை நம்ம வந்து திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. சரிங்களா? அதனால் வந்து நம்ம வந்து பாடி திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார். அப்படி ஆசைப்படும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சொல்கிறாங்க, பீமன் வந்து பாடுறார், அரண்மனையில் உட்காந்துட்டு பாடுறார். பீமனுக்கு வந்து அவருடைய குரலும் நல்லா இல்லை, அவர் பாடுறதும் வந்து நல்லா இல்லை. ஆனால் போய் யாரும் பீமன்கிட்ட நீங்கள் வந்து இப்படி பாடாதீங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா யுதிஷ்டருடைய தம்பியாக இருக்கிறாரு, அவர் வந்து விரிகோதரா, மிகப்பெரிய சக்திமான், எல்லாருக்கும் தெரியும், தளபதி வேறு. அதனால் ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் பார்த்தா எல்லா என்ன இப்படி ஒரு அரண்மனை பூரா ஒரே கத்தலாக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லோரும் யாரும் போய் சொல்ல முடியல. யுதிஷ்ட மகாராஜ் வந்து சரி ஓகே இந்த சூழ்நிலையை கொஞ்சம் சுமூகமாக சமாளிப்போம் அப்படின்ட்டு பீமன்கிட்ட சொல்கிறார். ஓகே நீ வந்து பாடுறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, பக்கத்தில் இருக்கிற அந்த மவுண்டெயின் இருக்கு இல்லையா, அது மேலே உட்காந்து நீ பாடணும் அப்படின்னு சொல்லி பாடி ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இடையில வந்து ஒரு விஷயமும் சொல்கிறார். சரி எனக்கு நீங்கள் கிருஷ்ணரை வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், இந்த அரண்மனைக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, சரி கிருஷ்ணரை அழைச்சிட்டு வரணுங்கிற ஒரு வேலை வேறு கொடுத்துருக்காங்க. அப்புறம் போகிறார், போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு குன்று மேலே போய் உட்காந்து ஒரு சின்ன குன்று மேலே உட்காந்து பீமன் வந்து நல்லா சப்தமாக பாடுறார். அப்படியே பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு கீழே வந்து ஒரு ஆள் மேலே வர்றார், வந்து பார்க்குறார். பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் பீமன் இருக்கிறத பார்த்துட்டு திரும்பி போகிறார். உடனே பீமன் கூப்பிட்றார், எதுக்காக அங்கே மேலே வந்த, ஏன் கீழே போயிட்டுருக்குற அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து ஸ்ரீ நிதா கௌர் சுந்தர் கீ ஜெய், ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் பகவான் கீ ஜெய். சரிங்களா, அப்புறம் கொஞ்சம் பீமன் அதட்டி கேட்குறார், என்ன எதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறேன்னு அதட்டி கேட்டவொன்னு. இல்லை என்னோட கழுத ஒன்று காணோம், நான் அதனால் திடீர்னு ஏதாவது இங்கே இருக்க வந்திருக்கான்னு பார்க்குற வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போது பீமனுக்கு அப்போ தான் புரியுது, ஓ நம்ம வந்து பாடுறது அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடாரு. என்ன கிருஷ்ணா அவங்கள வந்து பாடி வரவழைக்கணும்னு நினச்சேன், இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி பயங்கரமாக வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி கிருஷ்ணர் ரொம்ப வருத்தப்பட்டு கிருஷ்ணரை வந்து அழைக்கிறார். சரிங்களா, அப்புறம் பார்த்தா அப்புறம் அழைச்சிட்டு அவர் கீழே வந்தால் அரண்மனையில் கிருஷ்ணர் உட்காந்துருக்கார். அப்புறம் பார்த்தா கிருஷ்ணர் அங்கே உட்காந்துருக்காருன்னொடனே யுதிஷ்ட மகாராஜ் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் கிருஷ்ணரை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு. ஸோ கூட்டிகிட்டு வந்துட்டார் அப்படின்னோடனே பீமன்னா தான் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். நான் எங்கே உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு. அந்த கடைசியாக வந்து வருத்தப்பட்டு வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார் பார்த்தீங்களா, அந்த விஷயத்துக்கு தான் வந்து கிருஷ்ணர் வந்து இறங்கி வந்திருக்கிறார் ஆக்சுவலாக. சரிங்களா, அதனால் கிருஷ்ணர் வந்து நம்ம செய்கிற பூஜை புனஸ்காரங்கள்னாலேயோ, நம்ம வந்து ஹரிநாமா சொல்லிடுறதுனாலையோ, அல்லது வந்து நாம் வந்து செய்கிற சாப்பாடு முறைகள்னாலேயோ இதுலையெல்லாம் வந்து பகவானை வந்து நம்ம திருப்திப்படுத்திட முடியாது. ஸோ பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் பகவான் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய அன்பை வந்து அவர்கிட்ட காட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பக்தியில் வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்மளுடைய அன்பை காட்ட முடியல, நான் வந்து எல்லாமே வந்து தினமும் செய்கிறேன், ஆனால் வந்து ஒரு வேலையாக செய்கிற மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வந்து பக்தியில் வந்து வெற்றி அடைஞ்சதா அர்த்தம் கிடையாது. சரிங்களா, அதனால் வந்து நமக்கு பகவான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது பூரணமான அன்பு. அந்த அன்பை வந்து நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பிரபுபாதர் வந்து பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிர்தம், இது தவிர பல புத்தகங்கள், இத்தனை புத்தகங்கள்லாம் விளக்கம் எழுத வேண்டிய அவசியம் என்னன்னா அந்த அன்பு வந்து நம்மகிட்ட உள்ள இருக்கு, ஆனால் வந்து ஜட இயற்கையினுடைய அந்த 3 குணங்களுக்குள்ள கட்டுண்டு இருக்கிறதுனால அந்த அன்பு வந்து இப்போ கலங்கப்பட்டிருக்கு. அது அந்த கலங்கத்தையெல்லாம் நம்ம போக்கும்போது தான் வந்து நம்மளால் என்ன செய்ய முடியும்னா பகவான் மேலே ஒரு பூரண அன்பை வந்து நம்ம காட்ட முடியும். அப்படின்றதுனால தான் வந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லுங்கள், சேத்தோ தர்பண மார்ஜனம், உள்ளே இருக்கிற அழுக்கு கலங்கங்கள் எல்லாத்தையும் வந்து சுத்தப்படுத்துறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரிநாமம். அப்போ சொல்லி 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 உள்ளே இருக்கிற அந்த நம்மளுடைய அழுக்கையெல்லாம் எடுத்து நம்ம சுத்தமாகிறப்போ பகவான் மேலே நம்ம ஏற்கனவே நமக்கு இருக்கிற அன்பு வந்து இப்போ அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும், அதுவே தானாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படி தானாக வெளிப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பகவானுடைய அனுகிரகங்கிறது பூரணமாக இருக்கும், நமக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு வந்து புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து பிரபுபாதர் வந்து சொல்கிறார். சரிங்களா, ஸோ அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா பூரண அன்போட பகவான் மேலே நம்ம ஒவ்வொரு பக்தி தொண்டையும் நம்ம வந்து செய்யணும். சரிங்களா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. ஸோ இந்த இடத்துல நான் நிறுத்திக்கிறேன். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய கேள்விகள் அல்லது உங்களுடைய கருத்துக்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. சாரி பிரபு, இது வந்து என்னென்னா உபதேசாமிரதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அத்தியாகாரம் அளவுக்கு அதிகமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து பிரசாதம் வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் ஞானத்தை விருத்தி செய்கிறதும் வந்து அளவுக்கு அதிகமாக செய்யக்கூடாது. ஏன்னா அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தில் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பக்திங்கிற விஷயத்தை விட்டுட்டு அவங்க ஞான மார்க்கத்தில் ஞான யோகத்தில் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஞான யோகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மறுபடியும் பகவானை அடையிறது தான். நம்ம பகவானை விட்டு விலகி போயிடுவோங்கிறதுனால ஓரளவுக்கு தான் வந்து நமக்கு அது தேவை அப்படின்னு சொல்லி உபதேசாமிரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிரபுபாதரும் வந்து நம்ம பிரபுபாதருடைய புத்தகங்கள், ஏன்னா இப்போது சங்கராச்சாரியார் சொல்கிறார். சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா எல்லா வேதங்களுடைய சாரம், ஒரு பசுவோட சாரங்கிறது பசுவோட பால், சரிங்களா? அதை கறந்து கொடுக்குற இடையன் யாருன்னா கிருஷ்ணா. நான் சொல்ல சங்கராச்சாரியார் சொல்கிறார், சரிங்களா? கிருஷ்ணா. அப்போ நமக்கு ஒரு பசுகிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது என்னென்னா நமக்கு தேவையானது பால் மட்டும்தான். அப்போ நமக்கு அது கிடச்சா போதும், அது கிருஷ்ணா கொடுக்குறாரு, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சங்கராச்சாரியார் சொல்கிறார். சங்கராச்சாரியார் சாக்ஷாத் சிவபெருமான், சரிங்களா? அப்போ வந்து என்னென்னா எல்லா வேதங்களுடைய சாரம் பகவத்கீதை, சரிங்களா? அப்போ பகவத்கீதை பாகவதம். ஸோ இந்த விஷயங்கள் போதும் அப்படின்னு எல்லா ஆச்சாரியார்களுமே சொல்லிட்டாங்க. அதனால் பகவத்கீதை பாகவதம் மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரபுபாதருடைய மற்ற புத்தகங்கள் இவ்வளோ போதும் நமக்கு எல்லா அறிவையும் தெரிஞ்சுக்கிறது. அந்த அளவோடு நம்ம நிறுத்திட்டு பக்தி என்ன ஸ்ரத்தையாக செய்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணோம்னாவே போதும். பண்ணக்கூடாதுங்க. இன்னொன்று, அந்த அறிவுனால் நம்ம வந்து பக்தி கிடைச்சிடாது. அந்த அறிவு நம்ம வளர்த்துக்கிறதுனால பக்தியை வந்து நம்ம கொண்டு வந்துட முடியாது. வேதேசு துர்லபம் அப்படின்னு சொல்லுவார். யார்? பிரம்ம சம்ஹிதாவில் பிரம்மா சொல்கிறார், சரிங்களா? எல்லா வேதங்களையும் ஒருத்தர் படிச்சிடுறதுனால எல்லாம் வந்து பகவானுடைய பக்தியை கொண்டு வந்துட முடியாது, சரிங்களா? அது எப்போ சாத்தியமாக்க முடியும்னா பகவான் மேலே பக்தி தொண்டு அன்பை அதிகப்படுத்துறது மூலமாக தான் சாத்தியமாக்க முடியுமே தவிர மற்றபடி பண்ண முடியாது. ஒரு முறை ஒருத்தர் வந்து ஒரு ராமானுஜாச்சாரியாருடைய ஒரு சம்பவம், ராமானுஜ ஆச்சாரியாருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு சம்பவம். ஒருத்தருக்கு வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியல, சுத்தமாக படிக்கவே இல்லை, படிப்பே இல்லாத ஒருத்தர். அவர் வந்து பகவத்கீதை வந்து அவர்களை படிக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு பகவத்கீதை புத்தகம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. பகவத்கீதை புத்தகத்தோட அந்த படங்கள் பார்க்குறாரு. படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்ருக்கிறார். அவருக்கு வந்து அழுதுகிட்ருக்கிறார். ராமானுஜாச்சாரியார் வந்து பார்த்துட்டு ஏன் அழுதுகிட்ருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறார், எனக்கு படிக்கலாம் ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்காக அழுகிற அப்படின்னு இல்லை நான் வந்து இந்த படத்தை பார்த்து அழுதுகிட்ருக்கேன் அப்படின்றார். என்ன அப்படின்னு கேட்டால் பகவான் கிருஷ்ணர் பாருங்கள் எவ்வளோ பெரியவர், அர்ஜுனருக்கு தேர் ஓட்டுறதுக்காக உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் அந்த படத்தை பார்த்து சொன்னோடனே உனக்கு பகவத்கீதை எல்லாமே எல்லா வேதங்களுமே படித்தாச்சு கிளம்பு அப்படின்றார், சரிங்களா? எல்லா வேதமுமே ஏன்னா புரியணும் பகவான் எவ்வளோ பெரியவர்ங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அறிவுங்கிறது வந்து ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறது ராமானுஜாச்சாரியரே சொல்லி கொடுத்துருக்காரு, சரிங்களா? அதனால் அறிவை விருத்தி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அளவுக்கு இருந்தால் போதும். இன்னொன்று, அறிவை விருத்தி செய்கிறது நம்ம கையில் கிடையாது, சரிங்களா? நம்மளுடைய அறியாமை வந்து எடுக்கணும் அப்படின்னா அது பகவானால் தான் முடியும். அதனால தான் பகவான் வந்து ததாமி புத்தி யோகம்ங்கிறார், நான் தான் புத்தி தர முடியுங்கிறார், சரிங்களா? அப்போ நம்ம வந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு புத்தி வந்துடும் அப்படின்னு கிடையாது, சரிங்களா? துரியோதனுக்கு கடைசி வரைக்கும் வரவே இல்லை, கிருஷ்ணரை நேர்லேயே பார்த்தான், சரிங்களா? அதனால் எல்லாரும் சொன்னாங்க இந்த கிருஷ்ணனை நேர்லேயும் பார்த்தான், ஆனாலுமே வரல. ஏன்னா கிருஷ்ணா சொல்கிறாரு நான் என்னுடைய யோக மாயையை வச்சு மறைச்சிருவேங்கிறார், என்னை புரியாது அப்படிங்கிறார், சரிங்களா? நம்ம பகவானை வந்து மற்ற வழிகள் மூலமாலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா கிருஷ்ணா வந்து யோகமாயா வச்சு நம்மளுடைய மனசுக்குள்ளார ஐ மீன் நம்மளுடைய இதுக்குள்ளே ஒரு திரையை போட்டு நிறுத்திடுவார். எதுவுமே உள்ளே வராது. நீங்கள் எல்லாமே கேட்கலாம், எல்லார்கிட்டருந்தும் கேட்கலாம், எவ்வளோ பெரிய ஆச்சாரியாள்கிட்ட இருந்தால் கூட கேட்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வி வந்து சரியாக இருக்கலாம், உங்களுக்கு சொல்கிற பதில் சரியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அவங்க சொல்லும்போது புரியாது. இதை வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு நானே சொல்கிறேன். நம்ம அருட்திரு சத்புஜா கௌரி ஹரி பிரபு சில பேரை நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வரும்போது சத்புஜா பிரபு சில ஆன்சர்ஸ் கொடுத்துருக்குறாரு. அந்த ஆன்சர்னால் அவங்க திருப்தி அடையாமல் கோவிலுக்கு திரும்ப வராமையெல்லாம் போயிருக்காங்க. சரிங்களா, நாங்கள் நேரில் பார்த்துருக்குறோம். சில பேரை வந்து நாங்கள் வெளியில் கொஞ்சம் சொல்லி வாங்க கோவிலுக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம். சத்புஜா பிரபு வந்து சரியான விடைய ஆன்சர்லாம் ரொம்ப கரெக்டான ஆன்சர்லாம் சொன்னார். ஆனாலுமே அந்த ஆன்சரில் அவங்க திருப்தி இல்லாமல் அவங்க வராமையே போனவங்கலாம் சில பேர் நாங்களே பார்த்துருக்கோம். இங்கேயே நம்ம கோவிலே நடந்திருக்கு. சரிங்களா, அப்போ என்னென்னா சத்புஜா பிரபுஜி வந்து சாஸ்திர விஷயத்தை ரொம்ப சரியாக கொடுத்தாரு. ஆனால் அவருக்கு புரியல உள்ள, அப்படின்னா கிருஷ்ணா புரிய வைக்கலை. சரிங்களா, அதனால் கிருஷ்ணர் எப்போ புரிய வைப்பார்னா கிருஷ்ணருக்கு சரணாகதி பண்ணுங்கிற எண்ணம் முதல்ல நம்மகிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் ஒழிய கிருஷ்ணர் நமக்கு புரிய மாட்டார். சரணாகதி தான் நம்முடைய முக்கியமான விஷயம். கிருஷ்ணா நீங்கள் என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கூட பாடுறோம் இல்லைங்களா, பதித்த பாவன ஹேத்து அப்படின்னு பாடுறோம். நீங்கள் ரொம்ப கருணையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு மோசமா பதித்தா பிரபு நான் பாய்பே ஆகிறேன். அப்போ என்னென்னா நீங்கள் வந்து ரொம்ப கருணையானவங்க, நான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மோசமான ஆத்மா, தயவுசெய்து என்னை ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற சரணாகதி நம்மகிட்ட இருக்கணும். அது இருந்தால் ஒழிய பக்திங்கிறது வராது. நாம் என்ன வேணால் செய்யலாம், விக்கிரகத்துக்கே பூஜை கூட டெய்லியும் பண்ணலாம். சரிங்களா, நம்மகிட்ட அன்பு இல்லை, இந்த மாதிரி நம்மகிட்ட அந்த மாதிரியான மனநிலை இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு பக்தி வராது. நான் சொல்ல ஆச்சாரிய பிரபுபாதரும் மூத்த பக்தர்களும் சொன்னது. சரிங்களா, இன்றைக்கி ஏதோ ஒரு நாளைக்கு பிரபு வர முடியாமல் போனதுனால நான் அடிச்சு விட்றேன்னு நினச்சிடாதீங்க. நான் ரொம்ப கீழே லெவலில் தான் இருக்கேன். நான் சரிங்களா, நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். இல்லை, நம்ம சொல்கிற முறையில் தப்பு இருக்கலாம் இல்லைங்களா. சில இடங்களில் பக்தியை கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் நான் சொல்கிறத அவன் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல நான் கண்ட்ரோலராக இருக்க விருப்பப்படுறேன், நான் கட்டுப்படுத்துகிறவனா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப அது அவங்க கேட்காம போகலாம். புரியுதுங்க, சரிங்க. கஷ்டம் இல்லாதவங்க யாருமே இந்த உலகத்தில் கிடையாதுங்க. துக்காலயம் கிருஷ்ணா சொல்லியிருக்கிறார் அப்படின்னா துக்க அது வந்து அறியாமல், அறியாமைனால் நம்ம என்ன நான் கடவுள்னு கூட தான் நினச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவன் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கிறான், அவன் கேட்டால் நான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அதான் சொல்கிறேன் இல்லைங்களா, ஒருத்தருக்கும் வந்து பக்தியையும் கொடுக்க வேண்டியது பகவான் தான், நம்ம இல்லை. நம்ம கருவி, நம்ம வந்து என்னென்னா பகவானுடைய சேவைக்காக நம்ம போய் நிற்கிறோம். நம்ம சொல்கிறது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து அவனை பக்தி, அவங்களுக்கு பக்தியில் அவங்கள வர வைக்கணுங்கிறதுக்காகலாம் நம்ம எதையும் செய்யலை. நம்முடைய செயல் என்னென்னா, இப்போ அர்ஜுனர் எப்படி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் மகாபாரத போரில் அம்பு விடுறாரு, அவ்வளோதான். அது யாரை கொல்லணும் யாரை கொல்லக்கூடாதுங்கிறதெல்லாம் கிருஷ்ணர் தான் முடிவு பண்ணுறாரு. சரிங்களா, ஒரு விளக்கம் கூட கேட்டேன். அது எப்படின்னா ஒரு அம்புக்கு முன்னாடி சுதர்சனம் போச்சுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ கிருஷ்ணா தான் முடிவு பண்ணுறாரு யார் இறக்கணும் யார் இறக்கக்கூடாது அப்படின்னு. இவங்க யார், அவங்க சாரி, துரியோதனுடைய மொத்த படையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரபு இல்லை பிரபுஜி அவங்க காப்பாற்றுறதுக்கு நிறுத்துவாங்கல்ல, டக்குன்னு பேர் இல்லை துரோணாச்சாரியார் இல்லை நான் நோ 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 இல்லை பிரபுஜி அந்த அபிமன்யுவை கொள்றதுக்கு முக்கிய காரணமாக பாண்டவர்களெல்லாம் நிறுத்திடுவாங்க. ஜெயத்ரதன் சார், சாரி, தேங்க்யூ. ஜெயத்ரதனை வந்து மொத்த படையுமே பாதுகாக்குது. மொத்த படையும் துரியோதனுடைய மிகப்பெரிய படை மொத்த படையும் பார்த்தீங்கன்னா பீஷ்ம தேவர் துரோணாச்சாரியர் உட்பட அவ்வளோ பேரும் சேர்ந்து பாதுகாக்கிறாங்க. கிருஷ்ணா முடிச்சிட்டார். ஆனால் அர்ஜுனரை வச்சே முடிக்கிறார். அர்ஜுனர் சபதம் எடுத்தார், அர்ஜுனரை வச்சே முடிக்கிறார். அதனால் கிருஷ்ணா முடிவு பண்ணுறது தான் ஒருத்தருக்கு பக்தி வரணும், ஒருத்தருக்கு பக்தி கொடுக்குறதும் கொடுக்காது. ஆனால் கருவியாக நம்ம இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்போ இந்த நம்ம கருவியாக இருக்கும்போது காட்டுற அன்பு இருக்குது இல்லைங்களா, அதான் வந்து கிருஷ்ணா ஏத்துக்கிறார். ஓகே, அப்படிங்கிறப்ப அவர் கருவியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஓ, எல்லாருமே கருவிகள் தான், எல்லாருமே கருவிகள் தான். யாருமே வந்து நம்ம வந்து கொடுக்குறவங்க கிடையாது, வழங்குறவங்க நம்ம கிடையாது. மந்திரம் அவங்க பார்த்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி சொல்கிறார், நமோ மகா வதான்யாயங்கிறார், நீங்கள் மிகப்பெரிய கருணை உள்ளவர் அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு பெருங்கருணை உள்ளவர்னா, நமோ மகா வதான்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை, கிருஷ்ண பிரேமையை வழங்குறதுக்காக வந்திருக்க மிகப்பெரிய கருணையானவர் நீங்கள் தான் அப்படின்னு ரூப கோஸ்வாமி சைதன்ய மகாபிரபு பார்த்து சொல்கிறார். எங்கேயுமே வந்து ரூப கோஸ்வாமி பெரிய ஆச்சாரியார், சரிங்களா? நான் பக்தி கொடுத்தேன்னு அவர் எங்கேயுமே சொல்ல. கிருஷ்ண பிரேமையை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற கிருஷ்ணரே, நீ கிருஷ்ணரே பிரேமையை கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற மிகப்பெரிய கருணையானவர் நீங்கள் அப்படின்னு சைதன்ய மகாபிரபு பார்த்து அவர் பாடுறார். ஸோ பகவான் தான் கொடுக்க முடியுமே தவிர பக்தியை நாம் கொடுக்க முடியாது. நம்ம போகலாம், புத்தக விநியோகம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து நீங்கள் என்ன வேணால் பேசி கொடுத்துட்டு இன்றைக்கி நான் 100 புத்தகம் கொடுத்துட்டேன் நாம் நினச்சிக்குவோம், அப்படிலாம் கிடையாது. புத்தகம் கொடுக்கணுங்கிறது கிருஷ்ணா முடிவு பண்ணியிருக்கிறார். அதனால தான் வந்து அந்த புத்தகம் வந்து அவங்களுக்கு போகுது, சரிங்களா? நாம் போய் பேசினதுனால எல்லாம் வந்து கேட்டாங்க அப்படி கிடையாது. நம்ம கருவியாக போய் நிற்க கற்றுக்கணும், அதில் பணியும் இருக்கணும். நம்ம வந்து பக்தியை வந்து எப்போவுமே வந்து பக்தியை நம்ம கருணையோடு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். நம்ம அவ்வளோதான், நம்ம கருவியாக இருந்தால் போதும். நான் சொல்கிறத இவங்க கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம போகும்போது அவங்க கேட்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? எல்லாருக்கும் வந்து அதே மாதிரி எல்லாருமே பக்தி பண்ணுவாங்கன்னு கிருஷ்ணன் சொல்லலை, சரிங்களா? கிருஷ்ணர் சில பேர்த்துக்கு பக்தி கொடுக்க மாட்டேன், சில பேரை வந்து இந்த பிறப்பு இறப்புங்கிற இந்த கடலில் நானே தள்ளுறேன் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறார், சரிங்களா? சில பேர்த்த வந்து நானே வந்து தள்ளுறேன் அப்படின்னா, கிருஷ்ணரே சில பேரை தள்ளுறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்படி நாம் பக்தி கொடுக்க முடியும், சரிங்களா? அதனால் வந்து நம்ம வந்து பக்தியை நாம் வழங்கலை, நாம் யாருக்கும் வழங்கலை. நம்ம வந்து பகவானுடைய ஒரு கருவி, அவ்வளோதான். நம்ம சொல்கிறோமா, சொல்லிட்டோம். அவங்க கேட்குறாங்களா இல்லையா, அது அவங்க விருப்பம். அர்ஜுனருக்கே அவர் அதான் சொல்கிறார். அர்ஜுனருக்கு எல்லாமே சொன்னார். அர்ஜுனா, நான் சொல்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறார், நான் சொல்கிறத கேட்கலாம், நீ அழிஞ்சே போயிடுவேங்கிறதையும் சொல்கிறார். அப்படி சொன்னதுக்கப்புறமா சொல்கிறார், எல்லாத்தையும் யோசிச்சு நீ என்ன செய்யணும் நினைக்கிறியோ செய்ய, அப்படி தான் சொல்கிறார். ஆனால் கிருஷ்ணா சொல்கிறத கேட்கலாம், அழிஞ்சிருவேங்கிறதையும் சொல்லிடுறார். சொன்னதுக்கப்புறமா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ யோசிச்சு நீ செஞ்சுக்கோ, அப்படி தான் சொல்கிறார். அர்ஜுனை கட்டாயப்படுத்தலை கிருஷ்ணரே கட்டாயப்படுத்தலைங்கிறப்ப நம்ம வந்து எப்படி கட்டாயப்படுத்தலை? அதனால் நம்ம சொல்லலாம், கேட்குறவங்க கேட்கட்டும், கேட்காதவங்க போகட்டும். நம்ம பக்தியை யாரும் வந்து நிறுத்த முடியாது. நான் அழுகிறத, கிருஷ்ணாக்காக அழுகிறத யாரும் நிறுத்த முடியாது, சரிங்களா? அதை நம்ம செஞ்சுட்டோம்னா போகும், ஓகேங்களா? தேங்க்ஸ். हरे कृष्ण गुरुंद्रा श्रीमद्भागवतम की जय, श्री प्रभुपाद की जय, निताय गौर प्रेमानंद हरि।